பாரதி கண்ணம்மாவுடைய இன்று எபிசோட்ல கண்ணம்மா பாரதி லவ் ப்ரப்போஸ் பண்ணது அண்ணா அவங்க அப்பா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. நான் உண்மையான கண்ணம்மா இல்ல, நான் எப்படி பாரதி ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதி கண்ணம்மா ஏன் என்ன வேணான்னு சொல்றா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றாரு. கண்ணம்மா நீ என்ன சீக்கிரமா ஏத்துப்ப, நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வெண்பாவுடைய அண்ணன் விஜய் யார் அந்த இரணியை குடிச்சிருப்பான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. பாரதி கார்க்குள்ள இருந்து தண்டபாணியுடைய சத்தம் கேக்குது. தண்டபாணி போதையில இருக்கிறதா விஜய் பார்த்து ஷாக் ஆகுது. என்ன கருமத்தடா குடிச்சேன்னு தண்டபாணியை கேட்க தண்டபாணி போதையில ஐஎம்ஏ டீ டோட்லர் மச்சான்னு விஜய் கிட்ட சொல்றாரு. நீ பாரதி கிழனையும் கொடுத்தல, அதே மாதிரி டெய்லியும் குடுப்பியான்னு கேட்க உடனே விஜய் அப்போ அத பாரதி குடிக்கலையான்னு கேட்க உடனே தண்டபாணி அவன் எங்கடா குடிச்சான், நான் தான் குடிச்சேன்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜய் கோவப்படுறாரு. தண்டபாணி டெய்லியும் எனக்கு இளநீ குடுப்பன்னு சத்தியம் பண்ணுன்னு செருப்ப காட்டுறாரு. உடனே தண்டபாணிய ஒரு அரை விட்டு கிளம்புறாரு விஜய். அன் மது பாரதி குடிச்சிட்டு வந்தாண்டின்னு கண்ணம்மா கிட்ட சொல்ல அதுக்கு கண்ணம்மா ஐயோ ஒருவேளை இப்படியா இருக்குமோ, படத்துல வர மாதிரி லவ் ஃபெயிலியர்ல தண்ணிலாம் அடிச்சு தாடிலாம் வளர்த்துட்டு வர மாதிரி பாரதி மாறிட்டானோன்னு சொல்ல மதுவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. கண்ணம்மா இப்போதும் மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதுக்குள்ளே என்னால பாரதி குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல மது சிரிக்கிறாங்க. உடனே கண்ணம்மா ஏன் மது இப்ப சிரிக்கிறேன்னு கேட்க நடந்ததை சொல்றாங்க. எல்லாரையும் பாரதி பிராங்க் பண்ணிட்டான்னு சொல்ல கண்ணம்மா சந்தோஷப்படுறாங்க. உடனே மது பாரதியை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவான்னு சொல்ல உடனே கண்ணம்மா இதை பத்தி பேசாதுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிளீஸ் இதை பத்தி பேசாதன்னு சொல்றாங்க. பாரதியோ கண்ணம்மாவை பார்க்க ஸ்கூலுக்கு வராரு. இன்னைக்கு ஒரு முடிவை தெரியாம போக கூடாதுன்னு சொல்லிட்டே வராரு. கண்ணம்மாவுக்காக ஸ்கூல் வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணம்மா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது பாரதி என்ன முடிவு பண்ணிருக்க கண்ணம்மான்னு கேக்குறாரு. அதுக்கு கண்ணம்மா ஓ மனசுல எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல, இப்ப மட்டும் இல்ல எப்பவும் அப்படி ஒரு எண்ணம் வராதுன்னு சொல்றாங்க. உடனே பாரதி ஏன் உன்னையே நீ ஏமாத்திக்கிறன்னு சொல்ல உடனே கண்ணம்மா நான் உன்னை ஏமாத்திர கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ எப்பவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாரதி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதோட இன்றைய எபிசோட் முடியுது.